எனக்கு நம்மள நினைச்சா எனக்கு ஒரே சிரிப்பா வருது பே. いや அப்படி என்ன நடந்து போச்சு? இல்ல கடமுளுக்கு இவ்ளோ நேர சுத்தி சுத்தி அவள துணியையும் பார்த்துட்டு ஒரு துணி கூட எடுக்கல. நம்ம பாட்டுக்கு திரும்பி வந்துட்டு ஒண்ணு எடுக்காம. அந்த கடக்கார நம்மள என்ன நினைச்சிருப்பா? அதெல்லாம் அந்த கடக்கார உன்ன நடக்க மாட்டான் பூமாரி. ஏன்னா அந்த கடக்காரனுக்கே தெரியும். இங்க முக்காவாசி பேர் தான் வந்து பார்த்துட்டு சும்மா பார்த்துட்டு தான் போவாங்கன்னு இந்த மூஞ்சிங்கெல்லாம் வாங்குமா வாங்காதன்னு அவன் மூஞ்ச பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவான் அதனால தான் நம்மளை யாருமே கண்டுக்கிட்டல பேர் ஆமா புமாரி முக்காசி பிள்ளைல நம்மளே மாதிரி இல்ல அவளவும் துணிய பாக்குதுவ பிடிச்சிருக்குனு பில்ல பாக்குதுவ பார்த்துட்டு அதோட ரேட்ட பார்த்துட்டு எம்மா அப்படினு சொல்லி பைந்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு ஓடிடுச்சுவ அதே மாதிரி தான் நம்மளே மாதிரி தான் அவளவும் இருந்திருக்கும் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை விடு அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது நம்ம கூட வந்ததுல அந்த ரெண்டு பிள்ளைகளும் தான் அந்த துணியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு நம்மளாம் ஒன்றும் பண்ணலை சரி அடுத்து அந்த பிள்ளைகளும் மேக்கப் திங்ஸ் வாங்க போயிருக்கு அங்கே போகுமா நம்மளாம் அதுவே பார்க்குற காட்டில் நம்மளாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு என்னென்ன வாங்குதுன்னு பார்த்துட்டு வருவோமா ஆமாம் நானும் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கணும் பத்துக்க பரவாயில்லையே சூனி லிப்ஸ்டிக்லாம் வாங்க போறாள் அதுக்கு குறைஞ்சது ஒரு ஐநூறாவது தேவைப்படும் காசு வச்சிருக்கேன் ஆ என்னது ஐநூறா ஆமாம் குறைஞ்சது அங்கே லிப்ஸ்டிக் விலையெல்லாம் ஐநூறுரூவா இருக்கும் ஐநூறுவாய்க்கு நாக்கு வழிக்கு போக வேண்டியதுதான் நான் போடுற லிப்ஸ்டிக்கே பத்து ரூபா லிப்ஸ்டிக்கே ஸ்கின் லிப்ஸ்டிக் தான் போடுவேன் சரி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு டீசெண்டாக ஒரு கலர் லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கலான்னு பார்த்தேன்னா நீ என்னென்ன ஐநூறுரூவாங்க ஆமாம் வேறு நீங்கள் எல்லா கடையிலையும் எப்படி இருக்குன்னு ரேட்டெல்லாம் பார்த்துடலாம் மேக்கப் கடையிலையும் அப்படி தான் இருக்கும் அது சரி ஏம்மா எனக்கு எதுவும் வேண்டாம் நான் எதுவும் வாங்கலை நம்ம வியாடிக்க மட்டும் பார்க்க தான் லாக்கி

இந்த பிள்ளையில மேக்கப் திங்ஸ் ட்ரெஸ் அங்கே அது பொருளாதார நமக்கு நமக்குலாம் ஒன்றும் சரிபட்டு வராது நம்ம இதை பார்த்துட்டு இருந்தா வெறுத்து போவோம் நம்ம பாட்டுக்கு போவோம் போயிட்டு பிளஸ் ஸ்டேஷன்ல விளையாடிட்டு இருப்போம் சரி போலாம் அதுக்கு முன்னாடி அந்த பசங்க நம்ம கூட வந்தாங்களா பொண்ணுங்க அவங்கள அங்க துணி கடக்கிட்ட நிக்காங்க அதான் ஏதாவது வேணுமா என்னன்னு என்ன கேட்டுட்டு வரலாமான்னு பார்த்தேன் ஓ இந்த பொண்ணுங்களா சரி இதுக்கு எதுக்கு இந்த மூலிமா முடிச்சுட்டு இருந்த என்னை கூப்பிட்டா நானும் வர போறேன் சரி வா என்னன்னு கேட்டு வரலாம் இங்கே அந்த வாயாடி அந்த அங்கே தானே இருக்கா சே நமக்கு பிடிச்சதை வாங்கணும்னா கூட அதுக்கு காசு வேணும் என்ன இங்கே பாரு துணின்னு இல்லை எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு பிடிச்சதை வாங்கணும்னா அதுக்கு முத நம்மகிட்ட காசு பணம் துட்டு மணி எல்லாம் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் ஆசையே படணும் காசு பணம் இல்லைனா நம்ம எதுக்குமே ஆசைப்படக்கூடாது அழகா இருக்குன்னு பார்த்து ரசிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது நமக்கான பொருள் இல்லைன்னு அர்த்தம் என்ன புரிஞ்சுதா ம் புரிஞ்சுது புரிஞ்சுது என்னாச்சு தந்தியா ஆமாம் எதுவும் பிரச்சனையா ஆமா இவர் பெரிய ஜேம்ஸ் பாண்டு பிரச்சனை என்னன்னு சொன்ன உடனே தீர்த்து வச்சிருவாரு என்ன ஆரம்பத்துல இப்படி கலாய்க்குதுவே பிரதர் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க எங்க சோனி எப்பயுமே இப்படிதான் யார் என்னன்னெல்லாம் பார்க்க மாட்டா யார் என்ன பேசினாலும் அதுக்கு இப்படிதான் கவுண்டர் டைலாக் போட்டு அவங்களும் மொக்க பண்ணிக்கிட்டு இருப்பா அதனால நீங்க என்ன தப்பா எடுத்துக்கிடாதீங்க சச்சா இதுல என்ன இருக்கு நானும் ஒண்ணும் பெருசா எடுத்துக்கல சிஸ்டர் சந்தியா ஒரு நிமிஷம் வாயான் இப்படின்னா ஜாலியா பேசினாதானே நமக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் எல்லாமே கிடைக்கும் யாரு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா என்ன சரன்னு சொல்லு இல்ல அந்த துணி கடைக்குள்ள ஒரு பொம்மை கிட்ட நீ ரொம்ப நேரமா நின்னு அந்த துணியை பாத்துக்கிட்டே இருந்த உனக்கு அந்த துணி ரொம்ப பிடிச்சிருக்கா ஆ அது நான் சும்மா நல்லா இருக்கேன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் இல்ல இல்ல சந்தியா உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு நான் என்ன வாங்கி தரேன் அம்மா நல்ல வேலை சோனி அங்க நின்னு பியாசிட்டு இருக்கதனால அவ காதுல உள்ளல அவ காதுல மட்டும் விழுந்திருந்து நான் இப்ப செத்தேன் ஏன் சந்தியா வேற நீ துணி எடுத்து தரேங்க இம்மா எனக்கு துணியெல்லாம் எல்லாம் வேண்டவே வேண்டாம்மா இல்ல சந்தியா நான் அப்பவே அங்க இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன் நீ அந்த ட்ரெஸ் ரொம்ப நேரமா வச்சு பார்த்துட்டே இருந்த அதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு வேணா நான் வாங்கி தரேன் சந்தியா நீ வாங்கிக்க ஐயோ சரண் வாய்ப்பே இல்ல நீ வேற சும்மா இரு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் நான் இப்போ வாங்கி உங்க கையில தர மாட்டேன் வாங்கி நான் வச்சுக்கிட்டேன் ஊருக்கு வந்தப்ப நம்ம காலேஜ் போயிருவோம்ல அதுக்கப்புறமா நான் காலேஜ்ல வச்சு நீ தரேன் அப்ப நீ வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போ அப்ப நான் உங்க வீட்டுல கேக்கும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பர்த்டேக்கு இல்ல எதுக்காவது ஒண்ணு வாங்கி தந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிரு சே சே சரண் வேண்டாம் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் நீ எதுவும் எனக்கு வாங்கி தராத நான் குயின்ஸ்டன்ல நீ எனக்கு கீச்சேன் வாங்கி தந்ததுக்கே நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன்ல அது எவ்வளாண்டு பொருள் அந்த பொருளே எனக்கு வாங்க பயமா இருக்கு நீ என்னன்னா ட்ரெஸ் எடுத்து தரேங்க எம்மா எனக்கு வேண்டே வேண்டாம்ப்பா ப்ளீஸ் சந்தியா உனக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு ஆசையா இருக்கு ஒன்னும் தேவல நீ அமைதியா இருந்தாலே எனக்கு அதுவே போதும் ப்ளீஸ் சந்தியா சும்மா இரு சரண் இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்தா நான் கடுப்பாயிருவேன் பத்துக்க சரி சரி கோவப்படாத சந்தியா ம் அது அந்த பையன் இருக்கட்டும் அப்போ நான் எது வாங்கி தந்தாலும் வாங்க மாட்டேன் அதானே ம் வாங்க மாட்டேன் சரி நீ எது உனக்கு வாங்கலையா எதுவும் பர்சேஸ் பண்ண மாதிரி உள்ள ஒண்ணுள்ள ம் நான் எதுவும் உங்க வந்தா வாங்க மாட்டேன் நேரா பிளே ஸ்டேஷன் போய் அங்க விளையாடுவேன் நல்லா அப்படியே அங்க டைம் பாஸ் பண்ணிட்டு ஏதாவது சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் எப்பயுமே நான் எதும் பெருசா பர்சேஸ் பண்ண மாட்டேன் ஓ அப்படியா ஏன் ரேட் அதிகமா இருக்குன்னா சச்சா அப்படி இல்லை நம்ம ஊர்ல எல்லாம் வாங்கிக்கலாம்ல இங்க வாங்கிட்டு இங்க இருந்து சம்மந்திட்டு நம்ம ஊருக்கு கொண்டு போறது அதெல்லாம் நமக்கு பிடிக்காது இதுக்கு முன்னாடி இங்க இருக்கும் போதுலாம் வாங்கியிருக்கேன் இப்போ ரீசெண்டா சென்னை வந்தேன்னா பெருசா அப்படிலாம் நான் பர்ச்சேஸ் பண்ணது இல்லை சும்மா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு அப்படியே போட்டோஸ் எடுத்துட்டு சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஏதாவது தியேட்டர்ல போய் மூவி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம் ஓ ஃப்ரெண்ட்ஸோட வருவீங்களா ஆமா ஸ்கூல் படிக்கும் போது பசங்க எல்லாரும் அப்பப்போ ஸ்கூல்ல கட் அடிச்சிட்டு வருவோம் பாரா சரி அப்ப நீ இப்ப வளட போக வேண்டியது தானே எதுக்கு இங்கன சுத்திக்கிட்டு இருக்க என்ன உனக்காக தான் எது எனக்காகவா அம்மா வேற நம்ம மட்டும் போயிட்டு விளையாடிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல எங்களை நம்பி எல்லாரும் வந்திருக்கீங்க உங்களுக்கு எல்லா இடமும் சுத்தி காட்டணும் உங்களை சேஃபா பாத்துக்கணும் பாடி காட் மாதிரி அதுக்காக தான் உங்க பின்னாடி அப்படியே நீங்க இருக்கிறதெல்லாம் பாத்து பாத்து சுத்திக்கிட்டே இருக்கும் சரி சாப்பிடையாவது போயிருக்கலாம்ல எங்க அம்மா எல்லாம் அங்கதான் போயிருக்காங்களா சாப்பிடறதுக்கு போலாம் தான் இருந்தாலும் உங்களை எல்லாம் விட்டுட்டு நாங்க மட்டும் அங்க போய் சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல எது ஆமா உங்களை விட்டுட்டு சாப்பிட எனக்கு மனசு வரல ம் ம் நம்பிட்டேன் நம்பிட்டேன் சரி நீங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க அப்புறம் எல்லாரும் ஒண்ணா போய் சாப்பிட போலாம் நான் சஞ்சனா எங்க இருக்கா என்னன்னு கால் பண்ணி கேட்டேன் அப்பதான் சொன்னா நாங்க நாங்க பியூட்டி திங்ஸ் என்னமோ வாங்கிட்டு இருக்கோம்னா அப்பதான் அம்மா நாங்க மேல போயிருக்கோம் அத்தெல்லாம் மேல போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்பதான் ஆண்டி எல்லாருமே போயிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சது ஓஹோ அப்ப எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சிட்டு தான் சுத்திட்டு இருக்கீங்களோ அம்மா வேற வேற என்ன வேலைங்க எனக்கு சரி உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்னு சொல்லு நான் வாங்கி தரேன் வாரு மறுபடி மறுபடி இப்படியே பேசிட்டு இருந்தனா கடுப்பாயிருவேன் பத்துக்க சிஸ்டர் சீரியஸா நீங்க 10th ஸ்டாண்டர்ட் தானா ஆமா அச்சோ நான் கூட நீங்க என்ன விட பெரிய சீனியரா இருக்கோம் காலேஜா இருக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க என்னன்னா டென்த்ங்க எனக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு பிரதர் நான் ஹைட்டா இருந்ததா எல்லாரும் அப்படிதான் நினைக்காங்க நான் சின்ன தான் ஆமா அவ பேரே சின்ன பொண்ணு தான் தெரியுமா ஓ அப்படியா உங்களுக்கு போய் யார் சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சது பெரிய பொண்ணுன்னு பேர் வச்சிருக்கோம் உங்களுக்கு எல்லாம் ஓ மை காட் இவங்களே மாதிரி ஹைட்டா ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்களா அவங்க அத்தை ஆமா அவங்க தான் எங்க அத்தை ஏன் ஒரே மாதிரி ரெண்டு பேரும் ஃபேஸ் கட் பார்த்து உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. உங்க கண் அவ்ளோ நல்லையா? கண்ணும் பீஸ் பீச்சோ. சிஸ்டர் நீங்க ரொம்ப டேமேஜ் பண்றீங்க என்னைய. அப்படிதான் ப்ரோ பண்ணுவேன். அப்படிதான் பண்ணுவேன். எங்க வீட்ல ஒரு வாயாடி இருக்கா. அவளும் 10th தான். அவ மார்க்குக்காக தான் நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. யார் அந்த என்ற பொண்ணா? ஆ ஆமா ஆமா அந்த வாயாடி தான். ஓ அந்த சூனிய காரியும் 10th தானா? வாட் வாட் டு யூ சே? ஐயோ சோனி மைண்ட் வைஸ் நடந்து அம்மன் கிட்ட என்ன சொன்னீங்க இல்ல இல்ல அந்த சின்ன பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் தானான்னு கேட்டேன் ஓ அப்படி கேட்டிங்களா ஆமா ஆமா அவளும் 10th தான் அவ மார்க்காக தான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கோம் அவ வேற டெஸ்ட் நல்லா எழுதி இருக்கேன்னு நிர்கா அதனாலவே ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு அப்படியே bro அந்த பொண்ணு நல்லா படிப்பால செஞ்சனா அவ ரொம்ப பிரில்லியன்ட்னு சொல்ல முடியாது ரொம்ப புவர்னு சொல்ல முடியாது அவரேஜா ஓகேவா படிப்பா அவ்வளவுதான் ஆமா bro நீங்க 10th 12th எல்லாம் எவ்வளவு மார்க் நீங்க எப்படி சூப்பரா படிப்பீங்களா எப்படி

சொல்லுங்களா நாங்களும் தெரிஞ்சி கிட்றோம். என்ன மச்சான்? இதுக்கு மேலங்க நிنا சரி ಬಿட்டு வராத மாப்ளே வா போலாம். என்னாச்சு மச்சான்? அட நீ இப்ப வரப்போறியா இல்லையா? நீ இப்ப வரலன்னு வங்கி நான் பாடுக்கு பிளேஸ்டேஷன் போய் விளையாட ஆரம்பிச்சுடுவேன். நீ வந்தாலும் சரி வரலனாலும் சரின்னு. என்ன நீங்க மார்க்கே கேட்டத இப்படி தெரிஞ்சு ஓட்றியே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க சின்ன பிள்ளைல அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு என்ன பண்ண போறிய நாங்க போய் விளையாட போறோம். நீங்களும் உங்களுக்கு லிப்டிக்கு பவுடர் போட்டு என்னதான் சீப்பு கிப்புன்னு வாங்கலன்னா போங்க போய் வாங்கிட்டு வாங்க போங்க. நாங்க வாங்க போளே. நீங்க எங்க பிளேஸ்டேஷன்னு சொன்னீங்களா? அங்க விளையாடலமோ? ஆமா பிளே ஸ்டேஷன்ல விளையாடற இடம் தானே ஐ ஜாலி அது எங்க இருக்கு அது அங்க இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு அட எங்க இருக்குன்னு சொல்லுங்க நாங்களே வந்து விளையாடுவோம்ல அப்படியே விளையாடணுமா அப்போ ஒரு 1000 ரூபாய் கொடு என்னது 1000 ரூபாயா 1000 எதுக்கு நான் தரணும் உங்களுக்கு ஆமா பிளே ஸ்டேஷன் போய் விளையாடணும்ல அதுக்கு தான் 1000 ரூபாய் தா அட இது நல்ல பகல் கொள்ளையா இருக்கே இந்த பகல் கொள்ள ராத்திரி கொள்ளல எனக்கு தெரியாது 1000 ரூபாய் தா பிளே ஸ்டேஷன் போலாம் நான் எதுக்கு விளையாட போறதுக்கு உங்களுக்கு காசு தரணும் இங்க பார் வயாடி அங்க விளையாட போறன்னு வை பிளே ஸ்டேஷனுக்கு 1000 ரூபாய் கட்டினா தான் உள்ளே விடுவாங்க விளையாடிறதுக்கு எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாதான் விளையாட விடுவாங்க நான் ஊர்ல போய் தனியா விளையாடி கட்டுறேன் எனக்கு விளையாப்பேன் அப்படியா சந்தோஷம் அப்படி நீ போய் தனியா வாரியா இல்லையா நீ போ இந்த இந்த வாரேன் எனக்கு உடனே கால் பண்ணேன நாங்க இந்த ப்ளே விளையாடிட்டு இருப்போம் சரி வா மச்சான் போலாம் வா பண்ணுவோம் ஏதாச்சும் மச்சான் இவ்ளோ பயந்து போயிருக்க அய்யய்யோ நம்ம வீட்டு விட பெரிய வாயு அடி அந்த கை எப்படி நேரத்துக்கு கேட்டதுன்னு தெரிஞ்சு வேண்டான்னு பார்த்துவான்

ஆமா சரியா சொல்லி சொல்லி என்ன பேசணும் அந்த பையன் இப்போ லூசு கிரிக்கிவளா ஒண்ணும் இல்லவ சும்மா தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியே என்ன எதை வாங்கினியலா ஏதாவது வியானுமா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான் அதான் ஒண்ணும் வியாண்டா நாங்க சும்மா தான் சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஓஹோ அதான் இப்படி அரை மணி நேரமா பேசிட்டு இருந்தீங்களாக்கும் வேற எங்க படத்துக்கு போலாமான்னு சொல்லி கேட்டான் யாரு நீங்க ரெண்டு பேருமா சரி சரி லூசு எல்லாரையும் தான் வேணா உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் கேட்டு சொல் வேணா படத்துக்கு போகலாம் சூப்பராக இருக்கும் படம் அங்கே பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நான் எம்மா எனக்கு தெரியாதுமா எங்கள் அம்மா கிட்ட தான் எதாக இருந்தாலும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அட நம்ம அம்மாட்டெல்லாம் போய் கேட்டேன்னா அவ்வளோதான் மூஞ்சிலே குத்தி போடுவா அவளே எப்போ ஊருக்கு போவேன்னு இருக்கா இப்போ படம் பார்க்கறதுக்குலாம் போய் கேட்டேன்னா அவ்வளோதான் ஆமாம் பெரிய பொண்ணு அத்தட்ட கேட்டால் தான் எதுனாலும் ஓகே பண்ணுவாவே நீ பெரிய பொண்ணு அத்தட்ட கேட்க சொல்லியிருக்கலாம்ல அந்த சரண் பையனே ஆமாம் சொல்லியிருக்கேன் அத்தைக்கிட்ட கேள்வி எதாக இருந்தாலும் அவங்க எது 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 சொன்னாலும் எங்கள் அம்மா சரி சொல்லுவாவே அவியால தான் வேணா கன்வின்ஸ் பண்ணனும் அப்படின்னே சரி முடிஞ்சப்போ பேசி பார்த்தேன்னு சொல்லியிருக்கான் அவன் சாணி படம் பார்க்க போகிறோமா என்ன படம் ஏதோ இப்போ புதுசாக அரண்மனை ஃபோர் வந்திருக்காம அந்த படத்துக்கு போகலாமான்னு சொல்லி கேட்டான் அவன் ஜானி சாணி அரண்மனை சொல்லுறான் ஐயா இப்போ நம்ம இப்போ யாய் படம் பார்க்க போறமா ஐ ஜாலி ஜாலி எதை இன்னும் ஓகே சொல்லலங்க யாரும் அவன் போய் என்னை கேட்டு பர்மிஷன் வாங்கி சரின்னு சொன்னால் தான் நம்ம போக முடியும் ஐயோ நான் கூட இந்த ஊருக்கு வந்து சும்மா சுத்திக்கிட்டே திரியாமல் இந்த மாதிரி படம்லாம் பார்க்க போனால் சூப்பராக இருக்குமான்னு நினச்சேன் இங்கேயே தியேட்டர்லாம் இருக்கா ஆமாம் தியேட்டர்லாம் இருக்குதான் ஆ ஓ பணம் மகதாரம் பணம் மகதாரம் போ படம் மகதாரம் சரி வாங்க அது நடக்குமோ நடக்காதே நீங்க பாட்டுக்கு கனவு கண்டுகிட்டு இருக்காதீங்க இப்ப என்ன எங்க எங்கேயோ போனோம் நீங்களே எங்க டீ போனோம் நீங்க எவ்வளோ வரும் சோனிக்கு லிப்ஸ்டிக் வாங்கணுமா நம்ம வேடிக்கை தான் பார்க்க போறோம் அங்கேயும் போய் அப்படியே லிப்ஸ்டிக்கை வேடிக்கை பார்த்துட்டு வருவோம் வாங்க ஆமாம் வே நிறைய லிப்ஸ்டிக் வச்சிருக்காங்க ஏதாவது ட்ரையலுக்கு வச்சிருந்தா ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து நம்ம போட்டு பார்த்துட வேண்டியது தான் முடியாது போட்டாவது பார்க்கலாம்ல ஆமா சோனி இது கூட நல்ல ஐடியா தான் வா வா அந்த வேலையை போய் பார்ப்போம்